ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு கபில் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்பேடு மஃபசல் டெர்மினஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பஸ் ரூட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்பேடுலேருந்து காஞ்சிபுரம் எப்படி ரீச் பண்ணுறதுன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் பஸ்ஸு தாங்க, 76B பாயிண்ட் டு பாயிண்ட். இப்போ வாங்க, இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இது மாதிரியான லாங் ரூட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேல்மலையனூர் எப்படி போகிறதுன்றதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு நீங்கள் எப்படி போகிறதுன்றதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இப்போது நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துட்டோம். பாயிண்ட் டு பாயிண்ட்ன்றதுனால டிக்கெட் எடுத்து விட்டு அனுப்பிச்சுருவாங்க. அப்புறம் நம்ம பார்த்து கம்ஃபர்டபுளாக அப்படியே படுத்து தூங்கிட்டு ஜாலியாக ஒரு 2 hours காஞ்சிபுரம் போய் ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த காஞ்சிபுரம் பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க. பாயிண்ட் பாயிண்ட் 76B விடமாட்டாப்ல டிக்கெட் எடுத்துட்டு காஞ்சிபுரம் போய் ரீச் பண்ணலாம். இந்த ரூட்டை மெயினாக பார்க்கலாம், எந்த வழியாக போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 70 rupees. கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு இறங்கிட்டாருங்க. ஏன்னா இது பாயிண்ட் டு பாயிண்ட், டிரைவர் தான் இப்போ நம்மளை கொண்டு போய் இந்த காஞ்சிபுரத்தில் சேர்க்கணும். கோயம்பேடுலேருந்தும் பஸ்ஸு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நடுவில் என்னென்ன ஏரியா கிராஸ் பண்ணி இந்த பஸ்ஸு காஞ்சிபுரம் ரீச் ஆகுதுன்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கும் காட்டுறேங்க. நான் இந்த காஞ்சிபுரத்துக்கு இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேங்க. ஆனால் அது ட்ரெயினில் தான், பஸ்ஸில் நானே ஃபஸ்ட் டைம் தாங்க இப்போ ட்ராவல் பண்ணுறேன். இது எந்த ரூட்டில் வருதுன்றது எனக்கே தெரியாது. இப்போ உங்கள் கூட ட்ராவல் பண்ணி தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வாலாஜாபாத் வரைக்கும் வந்திருக்கேன். அந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சுங்குவார் சத்திரம் வந்து, சுங்குவார் சத்திரத்துலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி உள்ளே வர்ற வழி தான் இந்த வாலாஜாபாத்துக்கு போகிறதுக்குட்டான வழி. அடுத்து நம்ம வாலாஜாபாத் எப்படி போகிறதுன்றத வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ வாங்க இந்த காஞ்சிபுரம் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தாங்க ஏறியிருக்கேன். வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தான் நிற்கும். நடுவில் இன்பிட்டில் யாரும் ஏற்ற மாட்டேங்குது. இப்போ நம்ம மதுரையில் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த ஹாரன் சவுண்டுங்க. ஹைவே ஸ்டார்ட் பண்ண உடனே ஹாரனில் டிரைவர் விளையாடுறாரு பாருங்க, சும்மா அந்த மாதிரி இருந்ததுங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இது 1-way ரூட்டுங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் எல்லா பஸ்ஸும் வருது. நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரியான பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு நிற்கவே நிற்காதுங்க. அது டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த செக்ஷனில் மட்டும்தான் நிற்கும். இப்போ நான் போகிற பஸ்ஸே பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி விட்டால் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு காஞ்சிபுரம் தாங்க நிற்கும். இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப். இங்கே கண்டக்டர் வந்துட்டார். பூந்தமல்லியிலேருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்லேருந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிற மேக்ஸிமம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸாக தாங்க இருக்கும். இதுவே நீங்கள் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் இறங்கி போகணும்னா, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் அது வழியாக நீங்கள் காஞ்சிபுரம் போகணும்னா, உங்களுக்கு பூந்தமல்லியிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம பூந்தமல்லி தாண்டி வந்துட்டுருக்கோம். பூந்தமல்லி பார்த்தீங்கன்னா வித்தின் 30 minutes வந்து ரீச் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர். நாங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தாங்க தண்டலம் ஏரியா. இங்கே
டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. காஞ்சிபுரம் 44 கிலோமீட்டர் அங்க பார்த்தோங்க, அதை தாண்டி வந்த உடனே திரும்ப பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் 45 கிலோமீட்டர்னு காட்டுது. அதனால கரெக்டான கிலோமீட்டர் வைஸ் இங்க எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது. அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க ஸ்ரீபெருமதூர் டோல்கேட். இந்த டோல்கேட்லயே எனக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி டு காஞ்சிபுரம் லோக்கல் பஸ்ங்க. உங்களுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து பூந்தமல்லிக்கும் சரி இந்த கோயம்பேடுக்கும் சரி ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ்ஸு கம்பல்சரி அவைலபிளாக தாங்க இருக்குது. ஆனால் இப்போது இந்த காஞ்சிபுரம் பஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸஸ்லாம் எதுவுமே அவைலபிள் கிடையாதுங்க. ஒன்று உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லை நார்மல் இந்த ரெகுலர் பஸ், அதாவது பூந்தமல்லி வர வரைக்கும் உண்டான ரெகுலர் பஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோங்க. பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஃபேர்ஃபீல்டு கம்பெனி. இது மட்டும் இல்லைங்க, இங்கே செயின்ட் கோபின், ஃபேர்ஃபீல்ட், ஹூண்டாய், ராயல் என்ஃபீல்ட் நிறைய கம்பெனிஸை கிராஸ் பண்ணி தான் போயிட்டே இருக்குது. வெறும் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, இங்கே ஷிப்கார்ட் தொழிற்சாலையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 தொழிற்சாலை கிட்டே இருக்குங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் சேர்த்து. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தாலும் ஒரே ஸ்டெயிட் ரோடு தாங்க. நீங்கள் மதுரை வாயிலில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கணும். எங்கேயுமே நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதுலேயே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு ஸ்ரீபெருமந்தூர், சுங்குவார் சத்திரம் பைபாஸ் அண்ட் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹைவேஸ் தாங்க. இந்த ஹைவேஸில் இந்த காஞ்சிபுரத்துக்கு நானே ஃபஸ்ட் டைம் தாங்க வரேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. இப்போது இந்த மீனாட்சி காலேஜ் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்ச் இருக்கும், அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க இப்போ பஸ் உள்ளே போயிட்டுருக்கு. இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நீங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறதாங்க காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பிரிட்ஜு லெஃப்டில் இறங்கி இப்போ நிறுத்துகிற இந்த பஸ் ஸ்டாப்பு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குண்டான பஸ் ஸ்டாப்புங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ்ஸு நின்னது இந்த காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பில் தாங்க. அதுக்கு அடுத்ததாக பஸ்ஸு ஒரு ஸ்டெயிட் ரோட்டில் தாங்க வந்துட்டுருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம காஞ்சிபுரம் மெயின் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த காஞ்சிபுரத்தில் இல்லாத கோவில்களே கிடையாதுங்க, நிறைய கோவில்கள் இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், உலகளந்த பெருமாள் கோவில், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். காஞ்சிபுரத்தில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு புடவையும் கோவில்களும் தாங்க. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிற இந்த இடம் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஈஸியாகவே போயிடலாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த காஞ்சிபுரம் மெயினுக்கே நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகர பேருந்தாகட்டும் நிறைய ட்ரெயின் ரூட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய பெப்பிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் இந்த கோயம்பேடுலேருந்து பைக்கிலேயோ இல்லை கார்லேயோ உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த 1.5 hour 2 hours கண்டிப்பாக உங்களால் காஞ்சிபுரம் ரீச் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு போக்குவரத்து வசதினே சொல்லாங்க. மேக்ஸிமம் 2 hours நீங்கள் கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் வந்து ரீச் பண்ணிடலாம், ஒரு சூப்பரான போக்குவரத்து வசதினே சொல்லாங்க. ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். நான் ஏறும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 11:30, இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 1:00. கிட்டத்தட்ட 1.5 hours இந்த காஞ்சிபுரம் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ட்ராவலிங் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நீங்கள் காஞ்சிபுரம் ஸ்டேட் ஒரே ஹைவேஸ் தாங்க. லாஸ்ட்டாக வரும்போது மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 kilometers இந்த காஞ்சிபுரம் வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெப்பிள் ஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் இல்லத்தை மேலும் அழகுபடுத்த எக்கச்சக்கமான